வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்குறதுக்கு வாரம் நிறைய அன்பர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் மகேஷ். சொந்த ஊர் செங்கல்பட்டு. நான் இப்போ பணி விஷயமாக பெங்களூரில் வேலை பண்ணிட்டுருக்கேன். சரிங்க ஐயா. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க ஐயா? எனக்கு ஒரு குடியில் நண்பர் சரவணன் சொல்லிட்டு சென்னையில் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அறிமுகப்படுத்தினார். 10 வருஷமாக நான் இங்கே தொடர்பில் இருக்கேன் இந்த சங்கத்து கூட. சரிங்கய்யா. அவர் சொன்னப்போ உங்களுக்கு என்ன சொன்னாருங்கய்யா? ஓங்காரக்குடியில் எப்படி இருக்கும், ஐயா எப்படி இருப்பாங்க, எதாவது சொன்னாங்க? எனக்கு அவர் சொன்னது வந்து ஒரு அரிய வாய்ப்பு, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது, அது உனக்கு தெரியுமான்னு அப்படி கேட்டார். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ அவர் சொல்லும்போது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இங்கே வர வர அந்த நம்பிக்கை தானாக வர ஆரம்பிச்சுது. இங்கே முதல் தடவை வந்தப்போ உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கய்யா? முதல் தடவை எல்லா மனுஷனுக்கும் ஒரு விதமான சோகம் இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கிறது தான், எனக்கும் இருந்தது. ஸோ முதல் தடவை ஐயாவை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கண்ணில் தானாக தண்ணி வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுலாம் தெரியல. ஸோ அது மூலயமா ஆரம்பித்து இப்போ வந்து முன்னாடிலாம் வரும்போது ஐயாவை இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு சொல்லிட்டு தோணும், ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, ஐயாவை பார்த்தாலே போதும்னு இருக்கு. சரிங்க ஐயா. நீங்க அன்னதானம் மருட்கொஞ்சம் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? நான் பண்றது இல்லை, என்னோட நண்பர் அதான் சரவணன், அவர் வந்து சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு. என்னால் முடிஞ்ச பொருள் உதவி நான் கொடுப்பேன். நான் எப்பப்போ சென்னையில் செங்கல்பட்டு வரும்போது அங்கங்கே கிளைகள் நடக்கிற அன்னதானத்தில் பங்கு கொள்வேன். உங்களோட நண்பர்கள் கிட்டலாம் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் சொல்லியிருக்கீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன், பட் ஆனால் அது பத்தாது, அது நிறைய பேருக்கு சொல்லணும், செய்யணும், அதுக்கு ஐயாவோட ஆசையும் வேணும். சரிங்க ஐயா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோல் ஒன்று தேவை, அது வந்து ஐயா மூலயமா எனக்கு கிடைக்கிது, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள். ஸோ அதை தவிர வேறு எதுவும் இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் முன்னாடியெலாம் வந்து துவண்டு போயிடுவேன், இப்போ என்னென்னா ஓகே கஷ்டம் இருக்கணும், அதை தாங்கி கொள்ளக்கூடிய எனக்கு மனப்பான்மை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுதான் கேட்டு வரும், அதுவும் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு ஐயா அவர்களால். சரிங்கய்யா. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட படித்தவங்க யாரை கேட்டாலும் என்னை வந்து கோவக்காரன் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து கோபம் போயிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்குது, பட் அந்த கோபம் வந்த உடனே ஒரு 2 நிமிஷத்தில் பின்னாடி ஒரு குரல் கேட்கும், நீ பண்ணது கரெக்டாக தப்பான்னு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாற்றம் இருக்குது. கூடிய போக்கத்தில் ஐயாவோட ஆசையால் அதுவும் ஃபுல்லாக போகணும், அதுதான் நான் வேண்டுதல் வைக்கிறேன். நீங்கள் இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயாவை உணர்ந்ததை பற்றி மக்களுக்கு புரியும் மனமாக சொல்லுங்க ஐயா. அதான் முதல் தடவை நான் ஐயாவை பார்க்கும்போது ஏதோ ஒரு சாமியாரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கஷ்டங்களை வந்து சொல்லி அழுகணும்னு போல தோணுச்சு, பட் ஐயாவோட ஸ்பீச் அது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்க கஷ்டங்கள் நம்ம பண்ண பாவம்தான், அதை வந்து நம்ம தாங்கக்கூடிய சக்தியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து இப்போது எது நடந்தாலும் சரி ஓகே, ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்தில், இது நம்ம அனுபவிச்சு ஆகணும், ஆனால் இனிமேல் எந்த பாவம் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட உணர்தல். நான் சுற்றி இருந்தவங்களுக்கும் அதுதான் நான் சொல்லவும் விரும்புகிறேன். சில டைமில் அது வந்து சில பேரை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும், பட் என்னால் முடிஞ்சது அதுதான், இல்லைனா என் கூட வாங்க ஐயாவை உண்மையான கடவுளை நீங்கள் வந்து பாருங்கள், இதுதான் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கும். சரிங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது எதனால் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்க மக்களுக்கு சொல்லுங்கள். நான்வெஜ் கண்டிப்பாக வந்து ஐயா சொன்னது தான், சத்து அசுத்தம் அதுதான் வந்து நான்வெஜ். அதை நம்ம சாப்பிட்டா இப்போ இது நிலைமைக்கு நம்ம சாப்பிட்டா இப்போவே உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம், கொரோனா, வார், அதுக்கப்புறமா உங்களுக்கு நேச்சுரல் கிளைமேட்டிஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் வந்து இது எல்லாம் நம்ம பண்ண பாவம் தான், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம எல்லாம் பண்ண பாவம் தான் இது மாதிரி நடக்குது. ஸோ அதில் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா முதல் நான்வெஜ்ஜை விடணும். இதே மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய குடும்பத்துலேயும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. அது வந்து கொஞ்சம் மன நிம்மதி, முதல் மன நிம்மதி அதுதான் முக்கியம், அது வந்து இங்கே வந்தால் கிடைக்கிது. இந்த சன்மார்க்க நெறியில் போகும்போது அந்த மன நிம்மதி கிடைக்கும் போது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சரிங்கய்யா. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துங்களாம் போயிருப்பீங்க, இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய ஆன்மீக ஸ்தலத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கய்யா? முன்னாடி வந்து நிறைய போயிட்டு இருப்பேன், எனக்கு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த கோயிலுக்கு போன்னு சொன்னாலும் எனக்கு அது
போகிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு நிம்மதி கிடைக்கிற இடம் இதுதான். எனக்கு வெக்கேஷன், கோவில் எல்லாமே இந்த இடம்தான். வேறு எனக்கு வேறு எதுவும் தெரியல. இன்னொரு கோவிலுக்கு நான் போனால் கூட மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக போவேன். போயிட்டு நான் அங்கேயும் நான் ஐயாவை தான் பார்ப்பேன் என் மனசளவில். சரிங்க, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. எல்லாம் வந்து நான் வந்து கேட்டாங்க நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களான்னு, எனக்கு தெரியல நான் அடுத்த வாட்டி வரும்போது கொடுக்குறேன்னு. நீங்கள் ஓம் முருகா சொல்லிட்டு போங்க அது தானாக நடக்கும் அப்படின்னாங்க. அந்த தைரியத்தில் வந்தேன். எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியாது. சந்தோஷமா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.